இப்ப இந்த வீடியோல நம்ம எந்த மேட்சை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPL 2019 குவாலிஃபயர் 2 திண்டுக்கல் டிராகன்ஸ் வெர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க NPR காலேஜ் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இப்ப இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பத்தி பார்ப்போம். இப்ப இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பத்தி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் இந்த பிச்சில். இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் ஹரிநிஷாத் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபார்மில் இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஜெகதீசன் தான். ஸோ அவரை பற்றி பேசுத்தாவில் ஏன்னா வந்து அவர்கிட்ட வந்து ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஹரிநிஷாந்த் பற்றி பேசணுன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு இருந்தது, தடுமாறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நல்ல நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடுறாரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்காங்க. ஸோ மதுரை பேந்தர்ஸை விட திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம்லையும் இருக்காங்க, நல்ல டச்லையும் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கக்குள்ளே சூப்பராக ஆரம்பித்தார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கார் வித் த பாலாக இருக்கட்டும் வித் த பேட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரன்ஸ் வரல. ஏன்னா டோர்னமெண்ட் ஆரம்பிக்குள்ள அவர் வித் த பேட் வித் த பால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் நடுவில் தடுமாற்றம் ஏற்படுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேபி அவர் இன்ஃபார்மில் தான் இருக்காரே தவிர கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறமே தவிர அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீட் பண்ணுற ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கும் அவரோட. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெகதீசனும் ஹரிநிஷாந்தோ யாரெல்லாம் விக்கெட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் நின்று ஆடி கொடுக்கணும். ஸோ அதனால் அவர் பேட்லேருந்து வர ஸ்கோர் கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவர் மேபி கண்டிப்பாக ஒன் டவுன் தான் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சத்ருவத். இங்கே சத்ருவதை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சத்ருவத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டச்சில் இல்லை. போன சீசன்லாம் ஓரளவுக்கு டச்சில் இருந்தார். பட் ஆனால் இந்த சீசன் அந்தளவுக்கு டச்சில் இல்லை. மேபி லோயர் மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவேக் மேபி இறக்கி விடலாம். ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாக் வந்து குயிக் ஃபயராக ஆடி கொடுக்குறாரு. ஸோ அதுதான் அவரோட ஹைலைட் கூடாது. ஸோ விவேக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், அவர் இன்ஃபார்மில் தான் இருக்கார், நல்ல டச்சில் தான் இருக்கார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனார். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் வந்து குயிக் கேமியோஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுமன் ஜெயின். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக எப்படி சொல்லுவேன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேன் தான் சொல்லுவேன், ஸோ ஸ்கில்டு பேட்ஸ்மேன்னே சொல்லுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா. பட் ஆனால் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக தான் இறங்குறாரு. மேபி கொஞ்சம் இயர்லியராக இறக்கி விட்டாங்க. மேபி சத்ருவத இடத்துல சுமன் ஜெயினை இறக்கி விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரால் கண்டிப்பாக ஆடி கொடுக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது முன்னாடி அந்த சிட்டி சைடில் நடக்கிற லீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான பேட்ஸ்மேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேபி இப்போ இதுக்கு மேலே இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு டூ டவுன் அவர் அந்த மாதிரி இறக்கி விட்டு ஆட வச்சிருந்தா கண்டிப்பாக அவரால் 20 ஓவரும் ஆடி கொடுக்க முடியும். ஸோ அந்தமாதிரி கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுமன் ஜெயின். அடுத்து முகமது. ஸோ இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் போலராக இருக்க வேண்டியவர் கண்டிப்பாக ஒரு அவுட் ஆஃப் டச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு. பட் ஆனால் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் மோஸ்ட்லி டவுனில் தான் இருக்கார். அவர்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியல. அதுவும் வித் த பேட் வந்து இவரால் கொஞ்சம் அடிக்க முடியும். இவரும் சரி ரோஹித்தும் சரி இவங்க ரெண்டு பேராலையும் கொஞ்சம் அடிக்க முடியும். பட் அதுவும் வந்து அந்தளவுக்கு ஒரு பண்ணி கொடுக்க முடியல. ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதோட அவ்வளோ தான். அதுக்கப்புறம் மோஸ்ட் இந்த இதில் வந்து 6 விக்கெட் என்னமோ தான் எடுத்திருக்காரு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால மேபி பவுலிங் சைடு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. அடுத்த அபினவ், சிலம்பரசன், பிரனீஷ். ஸோ சிலம்பரசனை பற்றி சொல்லத்தாவில் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு அவர். அபினவ் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணிக்கு தான் இருக்காரு. இங்கே பிரனீஷை பற்றி பேசினா ரெண்டு மேட்ச் தான் இருக்காரு. ஆனால் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி அவர் முதலேருந்து கூட ஆட வச்சிருக்கலாம். ஒரு முகமதை கூட ட்ராப் பண்ணிட்டு ஆட வச்சிருக்கலாம். பட் ஆனால் முகமதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு தேவைப்படுதுன்றதுனால தான் ஆடிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் பிரனீஷ் ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காரு. வந்த ரெண்டு மேட்சுமே 5 விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு மேட்சில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து மதுரை பேந்தர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சரத்ராஜ், அருண், கார்த்திக் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓப்பனிங் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கோ இங்கே கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். நான் அருண் கார்த்திக் சொல்ல மாட்டேன், சரத்ராஜ். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா தான் தொடங்கினாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ அருண் கார்த்திக் அவர் வந்து போன வருஷத்துலேருந்து செம்ம ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. சரத்ராஜ் நல்லா தான் அவரோட இந்த டோர்னமெண்ட் ஓப்பன் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருண் கார்த்திக், சரத்ராஜ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆட முடியும். இங்கே அருண் கார்த்திக் நல்லா
ஆடிக்கிட்டு இருக்க சரத்ராஜ் கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். பட் இருந்தாலும் இது குவாலிஃபயர் டூ கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ரன்ஸ் வந்தே ஆகணும். ஆனால் இனிஷியலாக நல்லா தொடங்கினார் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து ஃபெயிலியர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுஜித் சந்திரன், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பேட்ஸ்மேன், செம்ம டேலண்டடான பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன். பட் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கார். கேப்டன் ஆஃப் த சைடு வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயராக, ஒரு கேப்டன் அலர்ட்டர் கூட ஒரு பிளேயராக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ டேலண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சுஜித் சந்திரன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல்லான பேட்ஸ்மேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன் கௌஷிக், சுப்ரமணியன், மித்துன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன் கௌஷிக் வந்து வித் பால் வித் பேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான டச்சில் தான் இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுப்ரமணியன் ஒரு ஆவரேஜான பேட்ஸ்மேன் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மித்துன், அபிஷேக் டன்வர். ஸோ ரெண்டு பேராலையும் வந்து பார்த்திங்கன்னா பேட் பண்ண முடியும் வித் த பாலும் வந்து பார்த்திங்கன்னா. அபிஷேக் டன்வர் போன வருஷம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா. இந்த வருஷம் அவர்கிட்ட வந்து வித் த பால் இல்லைனாலும் வித் த பேட் ஏதோ சின்ன சின்ன கேமியஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். மித்துனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மென்னு சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மித்துன். அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வித் த பால் அவரும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் சுமாரா, செல்வகுமார், கிரண் ஆகாஷ், ரஹில் ஷா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரண் ஆகாஷ், ரஹில் ஷா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு பாலராக இருக்காங்க இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ விக்கெட் டேக்கர் ரஹில் ஷா இது வரைக்கும் 12 விக்கெட்டோ 13 விக்கெட்டோ எடுத்திருக்காரு. ஸோ செம்மையான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்காரு இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து கிரண் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டாக போட்டுருக்காரு. ஸோ ரஹில் ஷாக்கு அப்புறம் கிரண் ஆகாஷ் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு இந்த டீமுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வகுமார் வந்து வித் பால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே பவுல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஓரளவு சொல்லணும்னா பவுலிங் சைடு அந்த டீமை விட இந்த டீம் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட வரைக்கும் போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. எனக்கு அப்படி தான் தோணுது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே ஆன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. அவங்ககிட்ட ஓப்பனிங் பிரச்சனையாக இருந்தாலும் இவங்ககிட்ட மிடில் ஆர்டர் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மதுரை பேந்தர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இப்போ இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 159, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 151. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். அருண் கார்த்திக், ஜெகதீசன், அஸ்வின், ஹரி நிஷாந்த். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் கொடுக்குறேன். அதையும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம்ல பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். டீம் ஒன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் வந்து நியூட்ரலாக தான் எடுத்திருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜெகதீசன், அருண் கார்த்திக். ஸோ நான் ரெண்டு பேருமே எடுத்திருக்கேன். இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா ரெண்டு பேருமே எடுக்கிறதுனால கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு நல்ல பிளேஸ் எடுக்க முடியல. பட் ஆனால் அவங்களோட இவங்க ரொம்ப நல்ல பிளேஸ்ன்றதுனால இன்ஃபார்ம்லி இருக்கான்றதால அவங்கள விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே போயிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை கூட விடணும்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேரோட போங்க. நீங்கள் ரெண்டாவது டீம் யூஸ் பண்ணால் கூட. பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஹரி நிஷாந்த், சுமன் ஜெயின், சரத்ராஜ். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா அஸ்வின், செல்வகுமார். பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா பிரணீஷ், ரஹில் ஷா, மித்துன், கிரண் ஆகாஷ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசனை கேப்டனாகவும் அருண் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன், அருண் கார்த்திக் ரெண்டு பேர் தான். இல்லை இவங்க பேட்ஸ்மேன். ஸோ அப்படின்றத நினச்சிங்கன்னா இங்கே ஹரி நிஷாந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். பட் ஆனால் டீம் ஒன்னில் கொடுக்காதீங்க. டீம் டூவில் மேபி ஹரி நிஷாந்தையும் ஒரு அஸ்வினியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்ருவை ஒரு வந்து பார்த்திங்கன்னா சுஜித் சந்திரன். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபார்ம்லையும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணக்கூட அவங்க கொஞ்சம் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு 9 கிரெடிட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்னால் எடுக்க முடியல. அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நான் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ரெண்டு பேருமே எடுத்திருக்கேன். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 10.5. ஸோ அப்படி வரக்குள்ள நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் சைட்லேருந்து வரக்குள்ள இங்கேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசனை விட்டுருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு. நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுதான் எடுக்க முடியும். ஒன்று அஸ்வின் எடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன் எடுங்க. நான் வந்து ஏன் சிலம்பரசன் சொல்லுனா அஸ்வின் பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 1 டவுன் வருவார், இல்லைனா 2 டவுனாவது வந்து விளையாடுவார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின். மேபி வித் த பால்னா வித் த பேட்டில் பண்ணுவார். இப்போ வந்து நான் வந்து அஸ்வின் பதிலாக சிலம்பரசன் எடுக்கக்குள்ள மேபி ஒரு விக்கெட் எடுத்துட்டா பரவாயில்ல, விக்கெட் எடுக்கணும்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அஸ்வினுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசனாக இது பண்ணலாம். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். அதுவும் இல்லை வேறு மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரெண்டு பவுலர், ஸோ வந்து திண்டுக்கல் மதுரை ரெண்டு பேர்லேருந்து ரெண்டு சைட்லேருந்து ஒவ்வொரு பவுலர் வெளியெடுத்து வச்சுட்டு, ஸோ நீங்கள் வந்து சிலம்பரசன் உள்ள வச்சுட்டு மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஒரு கிரெடிட்ஸில் இருக்க பவுலர் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பிளேயருக்காக அந்தளவுக்கு நான் பண்ணலை. உங்களுக்கு வேணா பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவே
இம்பார்ட்டண்டான பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன். ஸோ எனக்கே விட்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, வேறு வழியே இல்லை. நான் வந்து மேலே ரெண்டு பேருமே எடுத்ததுனால அவர் கீழே என்னால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்ப்ரஸ் படி தான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் என்னால் கடைசி வரைக்கும் முடியல. நீங்கள் வேணால் அஸ்வினை விட்டுட்டு வேணால் நீங்கள் வந்து சிலம்பரசனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய ட்ரீம் லெவல் டீம். லெவல் விக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெவல் விக்கெட் டீமை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஜெகதீசன், ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுமன் ஜெயின், கௌஷிக், மித்தூன். பேட்ஸ்மென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சத்ருவத், ஹரி நிஷாந்த், சுஜித் சந்திரன். பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின், சிலம்பரசன், பிரனீஷ், ரஹில் ஷா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 12th மேனாக வந்து பார்த்திங்கன்னா அருண் கார்த்திக் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெகதீசனுக்கு தான் போயிருக்கேன், அருண் கார்த்திக் போல விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த லெவல் விக்கெட்ஸில் நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அருண் கார்த்திக் ஏன்னா இதில் ஒரு கீப்பர் தான் சூஸ் பண்ண முடியுன்றதுனால நான் வந்து ஜெகதீசனுக்கு போயிருக்கேன். நீங்கள் அருண் கார்த்திக் போனால் தப்பு இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 12th மேனாக நான் வந்து 12th மேனாக வச்சுருக்கேன் அருண் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா ஜெகதீசனை கேப்டனாகவும் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக ஹரி நிஷாந்த் கூட வைஸ் கேப்டன் போகலாம், அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட லெவல் விக்கெட் டீம். இந்த டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் லாஸ்ட் மினிட்டில் என்னோட ட்விட்டர் அண்ட் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டுத்தோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த லெவல் விக்கெட் ஆப்போட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனால தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.